வணக்கம். இது கோணங்கி அவர்களின் மதினிமார்கள் கதை. உடனே அடையாளம் கண்டுவிட்டான், சந்தேகமில்லாமல். இவன் கேட்ட அதே குரல், அதே சிரிப்பு, வியாபாரமானாலும் ஆகாவிட்டாலும் சளிப்பில்லாத அதே பேச்சு. ஆவுடுதங்க மதினியா, சாத்தூர் ரயிலடியில் வெள்ளரிக்காய் விற்கிறவனை சேர்த்து கொண்டு ஓடி வந்தவள் என்று கேள்விப்பட்டிருந்த நம்மூர் மதினியா இப்படி மாறிப்போனாள்? என்ன வந்தது இவளுக்கு? இத்து நரம்பாகி போனாலே இப்படி. இவளை காணவும் தான் பழசெல்லாம் அலைப்பாய்ந்து வருகிறது. பிரிந்து போனவர்களெல்லாம் என்ன ஆனார்கள்? அவர்களெல்லாம் எங்கே போய்விட்டார்கள்? பிரியத்துக்குரியவர்களை எல்லாம் திரும்பவும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. எங்கே அவர்களை? அவன் வந்த ரயில் இன்னமும் புகைவிட்டபடி புறப்பட தயாராய் ஜன்னலோரம் போய் நின்று பூ கொடுக்கிற நஞ்சி நறுங்கி போன ஆவுடுதங்க மதனியை பார்த்தான். கூடை நிறைய பூப்பந்தங்களோடு வந்திருந்தாள். பூ வாடாமல் இருக்க ஈரத்துணியால் சுற்றியிருந்தாள். அதை நம் ஊரிலிருந்து கொண்டு வந்த சிரிப்பு இன்னும் மாறாமல் இருந்தது அவளிடம். ஒவ்வொரு தாய்மாரிடமும் முளம் போட்டு அளந்து கொடுக்கிறாள். கழுத்தில் தொங்கும் தாலிக்கயிறும் நெற்றியில் வேர்வையோடு கரைந்து வடியும் கலங்கிய நிலாவட்ட புட்டுமாக அவளை பார்த்தான். தானே அசைகிற ஈர உதட்டில் இன்னும் உயிர் வாடாமல் நின்றது. கண்ணுக்கடியில் விளிம்புகளில் தோல் கருத்து இத்தனை காலம் பிரிவை உணர்த்தியது. வருத்தமுற்று ஏங்கி பெருமூச்சு விட்டான். அவளை எப்படியாவது கண்டு பேசிவிட நினைத்தான். அதற்குள் இவனை தள்ளி கொண்டு போன கூட்டத்தோடு வாசல் வரை வந்து திரும்பவும் எதிர்நீச்சல் போட்டு முண்டி தள்ளி உள்ளே வருமுன் விடை பெற்று செல்லும் ரயிலுக்குள் இருந்தாள். பெரிய ஊதலோடு போய்கொண்டிருந்தது ரயில். மூடி கிடந்த ஞாபகத்தின் ஒவ்வொரு கதவையும் தட்டி திறந்துவிட்ட ஆவுடுதங்க மதினி மீண்டும் கண்ணெதிரில் நின்றாள். அதே உதட்டை அசையா சிரிப்புடன். பழையதெல்லாம் ஒவ்வொன்றாய் புது ஒளியுடன் கண்ணெதிரே தோன்றியது. ஆச்சரியத்தால் தோள்பட்டைகளை உலுக்கி கொண்டு நடந்தான். பஸ் ஸ்டாண்டுக்குள் நின்றிருந்த தகரடப்பா பஸ்ஸை பார்த்தான். நின்மேனி மேட்டுப்பட்டிக்கு என்று எழுதியிருந்த போர்டை திரும்ப திரும்ப வாசித்து கொண்டு சந்தோஷப்பட்டான். இப்போது சொந்த ஊருக்கே பஸ் போகும். பஸ்ஸில் ஏறிக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் கையெடுத்து வணக்கம் சொல்லணும் போல இருந்தது. யாராவது ஊர்க்காரர்கள் ஏறி இருக்கிறார்களா என்று கழுத்தை சுற்றி பார்த்து கொண்டான். தெரிந்த முகமே இல்லாமல் எல்லாமே வேத்து முகங்கள். எல்லாரும் இடைவெளியில் இறங்கிவிடக்கூடியவர்களாக இருக்கும். பஸ் புறப்பட்டது. ஒரே சீரான சத்தத்துடன் குலுங்கான் நடையுடன் நகர்ந்து கொண்டிருந்தது பஸ். மதிப்பு மிகுந்தவற்றையெல்லாம் நினைவுபடுத்தி கொள்ளும் இசையென சத்தம் வரும். காற்று கூட சொந்தமானதாய் வீசும். சட்டையின் மேல் பட்டன்களை எல்லாம் கலட்டிவிடவும் பனியனில்லா உடம்புக்குள் புகுந்து அணைத்து கொண்ட காற்றோடு கிசுகிசுத்தான். ஜன்னலுக்கு வெளியில் பஜாரில் யாராவது தட்டுப்படுகிறார்களா என்று முழித்து முழித்து பார்த்து கொண்டே வந்தான். திரும்பவும் ரயில் பாதை வந்தது. வெறுமனே ஆளற்று கிடந்த ஸ்டேஷனில் சிமெண்ட் போட்ட ஆசனங்கள் பரிதாபத்துடன் உட்கார்ந்து கொண்டிருந்தன. ரயில்வே கேட்டை கடந்து வண்டி மேற்காக திரும்பி சாத்தூரின் கடைசி எல்லையில் நின்றது. அங்கொரு வீட்டில் யாரோ செத்துப்போனதற்காக கூடி ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தார்கள். பஸ்ஸில் வந்த பெண்கள் இங்கிருந்து அழுது கொண்டே படியிறங்கி போகவும் பஸ் அரண்டு போய் நின்றது. செத்த வீட்டு மேளக்காரர்கள் மாறி மாறி தட்டும் ரெண்டாங்கு மேளத்துடன் உள்ளடங்கி வரும் துக்கத்தை உணர்ந்தான். முதிர்ந்த வயதுடைய பெரியால் உரிமையை தேய்க்கிற தேய்ப்பில் வருகிற அமுத்தலான ஊமை குரல் அடிநெஞ்சுக்குள் இறங்கி விம்மியது. அந்த இசைஞர்கள் ஒட்டுமொத்த துக்கத்தின் சாரத்தை பிழிந்து கொண்டிருப்பதாய் உணர்ந்தான். யாராலும் தீர்க்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் அடிவயிற்றிலிருந்து எடுத்து ஊதி கொண்டிருந்த நாயனக்காரரின் ஊதல் போகிற பஸ்ஸோடு வெளியில் வந்து கொண்டிருந்தது. என்றோ செத்துப்போன பாட்டியின் கடைசி யாத்திரை நாள் நினைவுக்கு வந்தது. மயானக்கரையில் தன் மீசை கிருதாவை இழந்த தோற்றத்தில் மொட்டை தலையுடன் இவனது ஐயா வந்து நின்றார். இவனை பெத்த அம்மாவை பிரசவத்துடன் வந்த ஜன்னி கொண்டு போய்விட்டதும் நாலாவதாக பிறந்த பிள்ளை நிலைக்க வேண்டும் என்பதற்காக இவன் மூக்கில் மந்திரித்து போடப்பட்டிருந்த செம்பு கம்பிதான் மூக்கோரத்தில் இருந்து கொண்டு எம்மா எம்மா என்றது. அம்மா இல்லாவிட்டாலும் தெக்கு தெரு இருந்தது. மேலெழும்பும் புழுதி கிடந்தது அங்கு. புழுதி மடியில் புரண்டு விளையாட ஓடி பிடிக்க ஏசி பேசி மல்லுக்கு நிற்க தெக்கு தெரு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலாக இவன் மேல் உசுரையும் பாசத்தையும் சுரந்து கொண்டிருக்க மதினிமார் இருந்தார்களே. வீட்டுக்கு வீடு வாசல்படியில் நின்று கொண்டு இவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்திருக்கும் சமஞ்ச குமரெல்லாம்
செம்புகோம் செம்புகோம் என்று மூச்சு விட்டு கொண்டார்களே. பல ஜாதிக்காரர்களும் நிறைந்த தெற்கு தெருவில் அந்யோன்யமாக இருந்தவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்தான். தனிக்கட்டையான தன் ஐயா கிட்னத்தேவர் திரும்பவும் மீசை முளைத்து கிருதாவுடன் இவன் முன் தோன்றினார். அடே செம்புகோம் இயலே என்று ஊர்வாசலில் நின்று கூப்பிடும்போது இவன் ஓய் ஓய் என்று பதில் குரல் கொடுத்தபடி கம்மாய்க்கு அடியில் விளிம்போரம் உட்கார்ந்து மீன் பிடித்து கொண்டிருந்தான். தூண்டிலை எடுத்து அலையின் மேல் போடுவான். மீன் இருக்கும் இடமறிந்து மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே அத்தம் வரை போவான். பண்டார வீட்டு மதினிமார்கள் எல்லாம் மஞ்ச மசால் அரைத்து வைத்து ரெடியாக காத்திருப்பார்கள். கொழுந்தன் வருகிறாரா என்று அடிக்கொருத்தம் குட்ட கத்தரிக்கா மதினியை தூதனுப்பி தகவல் கேட்டு கொள்வார்கள். தண்ணிக்குள் நீந்தி திரியும் மீனாக இவன் தெருவெல்லாம் சமஞ்சு நிற்கும் மதினிமார் பிரியத்தில் நீந்தி சென்றான். ஒரு மீனை கண்டது போல எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். கீக்காட்டு கருப்பாய் கரேர் என்று கருப்பு ஒட்டி கொள்ள, ஐயோ மைனி கிட்ட வராத வராத என்று சுப்பு மதினியை விட்டு தப்பி ஓடினான். பனையேறி நாடார் வீட்டு சுப்பு மதினிக்கும் புஷ்பத்துக்கும் இவன் மேல் கொள்ளை பிரியம். நாங்கள் ரெண்டு பேருமே செம்புகத்தையே கட்டிக்கிட போகிறோம் என்று ஒத்தை காலில் நின்று முரண்டு பண்ணுவதை பார்த்து இவன் நிசத்துக்கே அழுதபடி, மாட்டேன் 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 போ என்று தூக்கி எறிந்து பேசினான். உடனே அவர்கள் ஜோடி குரலில் கலகலகலவென சிரித்து விடவும் ஓட்டமாய் ஓடி மறைவான் செம்பகம். குச்சியாய் வளர்ந்திருக்கும் சுப்பு மதினியும் ரெட்டச்சடை புஷ்பமும் ஒவ்வொரு அந்தியிலும் பனங்கிழங்கு நொங்கு தவுன் பணம்பழம் என்று பனையிலிருந்து பிறக்கிற பண்டங்களோடு காத்திருப்பார்கள் இவனுக்காக. இவனை காணாவிட்டால் கொட்டானில் எடுத்துக்கொண்டு தேட ஆரம்பித்து விடுவாள் ரெட்டச்சடை புஷ்பம். பனையேறி சேருமுக நாடார் வீட்டுக்கு கள்ளு குடிக்க போகும் ஐயாவுக்கும் ரெட்டச்சடைக்கும் ஏழாம் பொருத்தமாய் எந்நேரமும் சண்டைதான். அவளை மண்டையில் கொட்டவும் சடையை பிடித்து இழுக்கவும், இந்த வயசிலும் கிட்னத்தேவருக்கு நட்டனை போகலை என்று சேருமுக நாடார் சிரித்து கொள்வார். ஓய் மர்மோனே என்று கீக்காட்டு பேச்சில், தாப்பணுமோனும் பனையறி மோளை கொண்டு போயிருவியலோ, சோத்துக்கு எங்கே போகட்டும்னா மடத்துக்கு போயிடவா என்று கள்ளு நுரை மீசையில் தெரிக்க பேசுவார் நாடார். இதை கேட்ட ஐயாவுக்கு கெக்கே என்று சிரிப்பு வரும் வெகுளியாய். ஊர் ஊருக்கு கிணறு வெட்டப் போகும் இவன் ஐயாவும் தெக்குத்தெரு எளவட்டங்களும் கோழி கூப்பிடவே மம்பட்டி சம்பட்டி கடப்பாறை ஆப்புகளோடு போய்விடுவார்கள். சுத்துப்பட்டி சம்சாரிமார்கள் கிட்னதேவன் தோண்டி கொடுத்த கிணத்து தண்ணீரில்தான் பயிர் வளர்த்தார்கள். ஐயா கிணத்து வேலைக்கு போகவும் தெரு தெருவாய் சட்டிப்பானைகளை உருட்டி தின்பதற்கு ஊரின் செல்லப்பிள்ளையாய் மதினிமார் இவனை தத்தெடுத்திருந்தார்கள். இவனுக்கு ஓசி கஞ்சியே சட்டிப்பானை உருட்டி புதுமாப்பிள என்ற பட்டங்கள் உண்டு. ராத்திரி நேரங்களில் எடுக்கிற நடுசாம பசிக்கு யார் வீட்டிலும் கூசாமல் நுழையும் மடுப்படி பூனையாகி விடுவான். இவன் டவுசர் சட்டை முழங்கால் முட்டியில் அடுப்புக்கறி ஒட்டியிருக்கும். தெருமடத்தில் குடியிருக்கும் மாடசாமி தேவரோடு சரிசமமாயிருந்து வெத்தலை போட்டுக்கொண்டு தெரு தெருவாய் புரிச் புரிச் என்று துப்பிக்கொண்டே போய் பண்டார வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொள்வான். மாப்பிள சோறு போடுங்கத்தா தாய்மார்களா என்றதும் கம்மங்கஞ்சியை கரைத்து வைத்து, சாப்பிட வாங்க மாப்பிளே என்று சுட்டக்கருவாட்டுடன் முன்வைப்பார்கள். நாளைக்கு கல்யாணமாகி போகிற காளியம்மா மதினி கூட வளையல் குழுங்க இவன் கன்னத்தை கிள்ளி விட்டு ஏச்சங்காட்டுவாள். இந்த காளியம்மா மதினிக்கு சிறுசில் இவனை தூக்கி வளர்த்த பெருமைக்காக இவன் குண்டி சிறங்கெல்லாம் இவள் இடுப்புக்கு பரவி அவளும் சிறங்கு பத்தியாய் தண்ணி குடம் பிடிக்க முடியாமல் இடுப்பை கோணி கோணி நடந்து போனாள். இப்போதும் சிறங்கு தடம் அவள் இடுப்பில் இருக்கும். செம்புகோ செம்புகோ செம்புகமச்சானுக்கு வாக்கப்பட போறேன் பாற என்று முகத்துக்கு நேராக பளிரென்ற வெத்தலை காவி பல் சிரிக்க காளியம்மா மதினியின் சின்னையா மகள் குட்ட கத்தரிக்கா திங்கு திங்கென்று குதித்து கொண்டே கூத்து காட்டுவாள். அடப்போடி குட்டச்சி என்று முணுமுணுத்தபடி இவன் மூக்குக்கு மேலே கோபம் வரும். அவள் உடனே அழுது விடுவாள். மைனி மைனி அழுவாத மைனி என்றே முங்கொணி நிற்கும் குட்ட கத்தரிக்காவை சமாதானப்படுத்த கடைசியில் இவன் கிச்சனங்காட்டவும் தான் அவள் உதட்டிலிருந்து முத்து உதிரும் சிரிப்பு வரும். வாணிய செட்டியார் வீட்டு அமராவதி மதினி அரைச்ச மஞ்சளாய் கண்ணுக்கு குளிர்ச்சியான தோற்றத்துடன் பண்டார வீட்டு திண்ணைக்கு வருவாள்.
அவளை கண்டதுமே கூனி குறுகி வெட்கப்பட்டு போய் குருவு மதினி முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சிரிப்பான் செண்பகம். மேட்டுப்பட்டி நந்தவனத்தில் பூக்கிற ஒவ்வொரு பூவும் அமராவதி மதினி மாதிரி அழகானது. தாவாரத்தில் இருந்து கொண்டே எந்நேரமும் பூக்கட்டும் குருவு மதினி. அமராவதிக்கென்றே தனிப்பின்னல் போட்டு முடிந்து வைத்திருக்கும் பூப்பந்தை விலையில்லாமலே கொடுத்து விடுவாள். குருவு மதினிக்கும் அமராவதி மதினிக்கும் கொழுந்த புள்ளை மேல் தீராத அக்கறை. அவன் குளித்தானா சாப்பிட்டானா என்பதிலெல்லாம். ஊத்தை பல்லோடு தீவனம் தின்றால் காதை பிடித்து திருகி விடுவாள் அமராவதி மதினி. கண்டிப்பான இவளது அன்புக்கு பணிந்த பிள்ளையாய் நடந்து கொண்டான் செண்பகம். இவனது எல்லா சேட்டைகளையும் மன்னித்துவிட குருவு மதினியால் தான் முடியும். எளிய பண்டார மகளின் நேசத்தில் இவன் உயிரையே வைத்திருந்தான். சுத்துப்பட்டிக்கெல்லாம் அவளோடு பூவிக்க போனான். காடுகளெங்கும் செல்லம் கொஞ்சி பேசி கொண்டார்கள் இருவரும். இவன் வெறும் வீட்டு செல்லப்பிள்ளையானான். குருவு மதினியின் ஐயாவுக்கு காசம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருமி கொண்டு கிடந்தார். அவரை கூட்டிக் கொண்டு போய் ஆசாரி பள்ளத்தில் சேர்ப்பதற்காக ராப்பகளாய் பூ கட்டினாள். அவளுக்கு நாற்கிழித்து கொடுத்து ஒவ்வொரு பூவாய் எடுத்து கொடுக்க அவள் சேர்ப்பதை விரல்கள் மந்திரமாய் பின்னுவதை பார்த்து கொண்டே பசிக்கும் வரை காத்திருப்பான். பசித்ததும் மூஞ்சியை குறாவி கொண்டு கொரச்சாலம் போடுவான். இந்த வந்துட்டேன் என்று எழுந்து வந்து பரிமாறுவாள் குருவு மதினி. சீக்காளி ஐயாவை கூட்டிக் கொண்டு போக வேண்டிய நாள் வந்ததும் இவனையும் ஆசாரி பள்ளத்துக்கு கூட்டிக் கொண்டு போனாள். வரும்போது ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளையுமா வாங்க என்று எல்லோரும் கேலி பண்ணி சிரித்து அனுப்பினார்கள். மலையாளத்துக்கு கிட்டேயே இருக்கும் அந்த ஊரில் 4 மாசம் மதினியோடு இருந்தான். அப்பவெல்லாம் இவள் காட்டிய நம்பவே முடியாத பாசத்தால் இவன் ஒரு ஜான் வளர்ந்து கூட விட்டான். சுகமாகி வரும்போது ஐயாவுக்கு வேட்டியும் இவனுக்கு கட்டம் போட்ட சட்டையும் ஊதா டவுசரும் எடுத்து கொடுத்து கூட்டி வந்தாள். குருவு மதினிக்கு எத்தனையோ வயசான பின்னும் கல்யாணம் நடக்கவில்லை. குருவு மதினிக்கு கல்யாணமானால் ஊரை விட்டு போய்விடுவாளோ என்று பயமாக இருக்கும். மைனி மைனி, நீ வாக்கப்பட்டு போயிருவியா மைனி என்பான். என் ராச செம்பகத்தை கட்டிக்கிட தான் ஆண்டவன் எழுதியிருக்கான் புள்ள என்றாள். மெய்யாகவே அவள் சொல்லை மனசில் இருத்தி வைத்து கொண்டான் செம்பகம். கீக்காட்டிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்த ராசாத்தியத்தையும் அவளது 6 பொட்ட பிள்ளைகளும் எப்போது பார்த்தாலும் பூந்தோட்டத்தில் அக்கறையாய் பூவெடுத்து கொண்டு வந்து கொட்டானுக்கு ஆளுக்கு தானியத்தை கூலியாக வாங்கி கொண்டு போனார்கள். ராசாத்தியத்தைக்கும் நாடார் வீட்டு மதினிமார்களுக்கும் குருவு மதினியோடு பேசுவதற்கு எவ்வளவோ இருந்தது. தங்கள் கீக்காட்டு ஊரை பற்றியும் அங்கு விட்டு வந்த பணைகளை பற்றியும் ஆந்திராவுக்கு கரண்டு வேலைக்கு போய்விட்ட ராசாத்தியத்தை வீட்டு மாமாவை பற்றியும் சொல்லச் சொல்ல இவனும் சேர்ந்து ஊம் கொட்டினான். இவன் ஐயாவுக்கு களையத்தில் கஞ்சி கொண்டு போன மாணிக்க மதினியின் அழுக்குரல் கேட்டு எல்லோரும் ஓடினார்கள். கிணத்து வெட்டில் கல் விழுந்து அரைகுறை உயிரோடு கொண்டு வரப்பட்ட ஐயா அலறியது நினைவில் எழவும் திடுக்கிட வைத்தது இவனை. வெளியில் கிடக்கும் ஆளற்ற வெறுங்கிணறுகள் தூர நகர்ந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு கிணத்து மேட்டிலும் இவன் ஐயா நிற்பதை கண்டான். திரும்பவும் எழுந்து நடமாட முடியாமல் நாட்டு வைத்தியத்துக்கும் பச்சிலைக்கும் மாறாத இடி இவன் நெஞ்சில் விழ, கடைசி நேரத்தில் சாத்தூர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன நாளில் அனாதையாக செத்துப்போனார் ஐயா. பஸ்ஸில் நீண்டிருந்த ஜன்னல் கம்பியில் கன்னத்தை சாய்த்து தேய்த்து கொண்டு கலங்கினான். அன்று சாத்தூரில் ரயில் ஏறியதுதான். ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் ரயில் நின்று புறப்படும் போது மதினிமார்கள் கூப்பிடுகிற சத்தம் போடும் ரயில். ஐயாவின் நினைவு பின்தொடர சாத்தூர் எல்லையில் கேட்ட உருமியின் ஊமை குரல் திரும்பவும் நெஞ்சில் இறங்கி விம்மியது. சூழ்ந்திருந்த காடுகளும் பனைமரங்களும் உருண்டு செல்ல பஸ்ஸிற்கு முன்னால் கிடக்கும் தார் ரோடு வேகமாய் பின்வாங்கி ஓடியது. ஜன்னல் வழியாக மேகத்தை பார்த்தான். ஒரு சொட்டு மேகம் கூட இல்லாத வானம் நீளமாய் பறந்து கிடந்தது. ரோட்டோர மரங்களில் நம்பர் மாறி மாறி சுற்றியது. ஆத்துப்பாலத்தின் தூண்கள் வெள்ளையடிக்கப்பட்டு மாட்டுக்காரர்களால் கறிக்கோடுகளும் சித்திரங்களும் வரையப்பட்டிருந்தன. தண்ணீரில்லா ஆற்றில் தாகம் எடுத்தவர்கள் ஊத்து தோண்டி கொண்டிருந்தார்கள். பாலம் கடந்து மேட்டில் ஏறியதும் ஊர் தெரிந்துவிட்டது. உள்ளே நெஞ்சு திக்கு திக்கென்று அடித்து கொள்ள ஊரை நெருங்கி கொண்டிருந்தான் செம்பகம். தூரத்தில் தெரியும் காளியங்கோயிலும் பள்ளிக்கூடத்து கோட்டை சுவரும் இவனை அழைப்பது போல் இருந்தது. எல்லா மதினிமார்களுக்கும் கண்டதையெல்லாம் வாங்கி கொண்டு போகிறான்.
மதினிமாரெல்லாம் இருக்கும் தெக்கு தெருவை நெருங்க இருந்தான் செம்பகம். மனசு பறந்து கொண்டிருந்தது. எல்லாரையும் ஒரே சமயத்தில் பார்த்து ஆச்சரியப்பட இருந்தான். சீக்கிரமே ஊர் வந்துவிடப் போகிறது. எல்லா மதினிமார்களையும் தானே கட்டி கொண்டு வாழ வேண்டும். காளியாத்தா, அப்படியே வரங்கொடுத்தாயே என்று முன்பு கேட்ட வார்த்தை நினைவு கொண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். பஸ்ஸிற்கும் சந்தோஷம் வந்து துள்ளி குதித்தது. மனசு விட்டு பாடினான். மென்ற ஊமை சங்கீதமாய் முணங்கிக் கொண்டு வந்தான் செம்பகம். பருத்திக்காட்டில் சுளை வெடிக்காமல் நிலம் வெடித்து பாலம் பாலமாய் விரிசலாகி கிடக்கும். பாதலக்கரை சித்தையாதேவனுக்கு வாழ்க்கைப்பட்டு போன மாணிக்க மதினி இருந்தால் காடே வெடித்திருக்காது. இப்படி ஈயத்தை காய்ச்சும் வெயிலும் மடிக்காது. மாணிக்க மதினியோடு எல்லா மதினிமார்களும் பருத்திக்காட்டில் மடிப்பருத்தியுடன் நின்ற கோலமாய் கண்முன் தோன்றும். இருக்கிற ஒரு குறுக்கத்திலும் எத்தனை வகை தானியங்களுக்கு இடம் வைத்திருந்தாள் அவள். மனசே காடாகும்போது தட்டானெத்துக்கும் பாசிப்பிதம் பயருக்கும் நாலு கடலை செடிக்கும் பத்து செடி எள்ளுக்கும் இடம் இருந்தது. காடே கிடையாக கிடக்க விதித்திருந்தது அவளுக்கு. காட்டு வெள்ளாமையும் அவளோடு போயிற்று. கண்ணெட்டும் தூரம் வரை நிலம் வறண்டு ஈரமற்று கிடக்கும் தரிசு நிலங்களில் வேலிக்கருவை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். மஞ்சள் மூக்குடன் கூடிய விறகு லாரிகளில் அடையாளம் தெரியாதவர்கள் பாரம் ஏற்றி கொண்டிருந்தார்கள். மந்தை தோட்டத்தில் கிணத்தை எட்டி பார்த்து கொண்டு படுத்திருக்கும் கமலை கல்லும் தோட்ட நிலமும் நீண்ட கால உறக்கத்திலிருந்து மீளாமல் இன்னும் இறுகி கொண்டிருந்தது. தோட்டத்தை ஒட்டி நின்ற பஸ் இவனை இறக்கிவிட்டு சென்றது. தெக்கு தெருவாசலில் படம் போட்ட தோல் பையுடன் நின்றான். குப்புற விழுந்து கிடக்கும் தெக்கு மடத்தில் ஒரு கல் தூண் மட்டும் தனியாய் நிற்க அதன் மேல் உட்கார்ந்திருந்த காக்கா இவனை பார்த்து கரைந்து கொண்டு ஊருக்கு மேல் பறந்து சென்றது. தெருவை வெறிக்க பார்த்து கொண்டே நடந்தான். தெருப்புழுதியே மாறிப்போய் குண்டும் குழியுமாய் சீருற்று நீண்டு கிடந்தது தெரு. இவன் பண்டார வீடுகள் இருந்த இடத்துக்கு வந்து நின்றான். இருண்ட பாகமான வீடுகளாயிற்று உதிர்ந்து கொண்டு வரும் கூரை முகட்டிலிருந்து மனதை வதைத்தெடுக்கும் ஓலம் கேட்டது. மனதை புரட்டி புரட்டி கொண்டு போய் படுகுழியை பார்த்து தள்ளிவிட்டு சிரிக்கிற ஓலமாய் கூரைகளில் சத்தம் வரும். தெருவே மாறிப்போய் குறுணை அளவு கூட இவன் பார்த்த தெருவாய் இல்லை. தெருவே காலியாகிவிட்டது. தெரு தெருவாக தேடினான். முன்பு கண்ட அடையாளம் ஏதாவது தட்டுப்படுமா என்று பார்த்தான். எவ்வளவோ மூடிவிட்டது. புதிய தராதரங்கள் ஏற்பட்டு இவனை சுற்றி வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்துக்குள் இவன் இருந்தான். சிறுவர்களும் பெரியவர்களும் இவனை பார்த்து சலசலத்து கொண்டார்கள். என்ன வேணும் என்ற சைகையால் இவனை அந்நியமாக்கினார்கள். இவன் ஒவ்வொன்றாய் சொல்லச் சொல்ல எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கொண்டார்கள். இன்னும் கூட்டம் இவனை சுற்றி வட்டமாக நின்றது. வந்தவர்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும். கூட்டம் கூடி நேரத்தை வீணாக்காமல் பெண்கள் எல்லாம் தீப்பட்டி ஒட்ட போய்விட்டார்கள். குழந்தைகள் ஹை என்ற இறைச்சல் போட்டு கொண்டு தீப்பட்டி ஆஃபீஸ் பஸ் வந்து கொண்டிருப்பதை பார்த்து ஓடிவிட்டார்கள். கேள்வி மேல் கேள்வி கேட்டு கொண்டிருந்த பெரியவர்களுக்கு வெட்டி பேச்சே பிடிக்காது. காட்டில் வெட்டி போட்டிருந்த வேலிக்கருவையை கட்டி தூக்கி வர கயிறு தேட போனார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு சுடுகஞ்சி கூட இல்லாமல் இவன் தனித்து விடப்பட்டான். எல்லாம் தலைக்கு மேலேறி சுமையாய் அழுத்த குறுக்கொடிந்து போய் ரொம்ப காலமாய் ஆட்டுப்படாமல் கிடந்த மதினி வீட்டு ஆட்டுரலில் உட்கார்ந்தான். தலையில் கை வைத்தபடி மூஞ்சியில் வேர்த்து வடிய தரையை வெறிக்க பார்த்தான். மூஞ்சியில் வழியும் அசடை புறங்கையால் துடைத்து கொண்டான். குழந்தனாரே, ஐயா கப்பலை கவுத்திட்டீரா? கன்னத்தில் கை வைக்காதிரும் செல்ல கொழுந்தனாரே ஐயா என்று எல்லா மதினிமார்களும் கூடி வந்து எக்கண்டம் பேச அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டியவன் இப்படி மூச்சு திணறிப்போய் ஆட்டுரலில் உட்கார்ந்திருக்கும்படி ஆனது. நாளைக்கு மீண்டும் ஓடிப்போன செம்பகமாய் நகர பெருஞ்சுவர்களுக்குள் மறைந்து போவான். இருண்ட தார் விருப்பின் ஓரங்களில் உருவமே மாறிப்போய் பேரிடைச்சலுக்குள் அடையாளம் தெரியாத நபராகி அவசர அவசரமாய் போய்கொண்டிருப்பான் செம்பகம்.